அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். சுக்கரன் புதன் அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிற தலைப்புல பேசலாம். அது என்ன சுக்கரன் புதனா சும்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதனும் அழகு குறிக்கும், சுக்கரனும் அழகு குறிக்கும். புதன்னா இளமை, சுக்கரனா நளினம் அழகு. இப்போ ஒரு அழகு அப்படின்னு காட்டணும், ரொம்ப நளினமா ரொம்ப இளமையா இருந்தா அந்த அழகக்கூடிய வேல்யூவே தனி. இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரே ராசி கட்டத்துல சுக்கரனும் புதனும் இருக்கு. அது எந்த பாவங்களில் இருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய எண்ணங்கள் தோணும். இப்போ லக்ன பாவத்துல சுக்கரன் புதன் இருந்தா அந்த ஜாதகம் எல்லாத்தையுமே எதையுமே அழகா சிந்திப்பாரு, அழகா இருக்குன்னு நினைப்பாரு, அழகா செயல்படுத்துவாரு, நினைப்பு எல்லாமே அழகா தான் இருக்கும். இதே இரண்டாம் பாவத்துல சுக்கரன் புதன் இருந்தா பேசுறது எல்லாமே இளமையா இருக்கும், அழகா இருக்கும், நளினமா இருக்கும், வசீகரமா இருக்கும், எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ மூன்றாம் பாவத்துல சுக்கரன் புதன் இருந்தா அவங்க எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே காமம் சார்ந்த விஷயங்கள், சித்தின்மம் சார்ந்த விஷயங்கள் தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா மூணாம் இடங்கிறது விதியஸ்தானம். காலபுருஷனுக்கு மூணாம் இடத்துல தான் மிருகசீர நட்சத்திரம் இருக்கு, திருவாதிர நட்சத்திரம் இருக்கு, புனர்வட்ச நட்சத்திரம் இருக்கு. அப்போ இந்த பாவங்கள்ல இந்த நட்சத்திரங்கள்ல சுக்கரன் புதன் இருந்தா அவங்க வீரியம் சிற்றின்ப விஷயங்கள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நாலாம் பாவத்தில் லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் சுக்கரன் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அழகான வீடு இருக்கும், அழகான கார் இருக்கும், சொத்து சுகம் எல்லாமே நல்லா இருக்கும், வசதி வாய்ப்போடு இருப்பார், சுகவாசியாக இருப்பார். ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் காதல் சார்ந்த விஷயங்கள், இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், கதை கவிதை கட்டுரை சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் ஜாதகர் அறிவாளியாக இருப்பார். மொத்தத்தில் கலாரசனை மிக்க நபராக ஜாதகர் இருப்பார். ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகர் வேலை செய்கிற இடத்துல எல்லோரையும் வசீகரிக்கும் தன்மையாக இருப்பார். எல்லாரும் இவர் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தன்னுடைய ஆளுமையால் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் கண்டிப்பாக உண்டு. ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் இது ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ வளைக்க வரக்கூடிய லைஃப் மாட்டர் மிக அழகாக இருப்பாங்க, ரொம்ப யங்கராக இருப்பாங்க, ரொம்ப டென்டராக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான நபராக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை மிகவும் அழகாக இருப்பார். எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் இவங்களுக்கு எதிர்பாராத தனவரம் அதிகமாக வரும். ஏன்னா புதன்னா கையை சுக்கரனா போகும். அப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக அளவுக்கு மீறி பணம் வரும், உயிர் சொத்துக்கள் வரும், எதிர்பாராத தனவரம் வரும், பெண்களால் பிரச்சனை ஏற்படும், காதலால் பிரச்சனை ஏற்படும், காமத்தால் பிரச்சனை ஏற்படும். இதன் மூலம் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க, அசிங்க அவமானங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமும் இருக்குது. ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் இவங்க கடல் கடந்து போய் படிப்பாங்க, கடல் கடந்து போய் நடிச்சுட்டு வருவாங்க. பத்தாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தா எந்த தொழில் பண்ணாலும் அதுல மிக எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையா இருக்கும். இவங்க கலை, இலக்கியம், சினிமா, நாடகம், சீரியல் இந்த மாதிரி துறையில போய் நடிக்கக்கூடிய ஆற்றல் பத்தாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்து அந்த அமைப்பு உச்சமாக இருந்தால், ஆட்சியாக இருந்தால் அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தாலே ஜாதகருக்கு எப்பொழுதுமே தனவரவு, பணவரவு, சந்தோஷமான வாழ்க்கை, சுகவாசி எல்லாமே கிடைக்கும். பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால் இவங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். பணம் காசு விஷயத்தில் அதிகமாக இருப்பாங்க, ரொமான்ஸ் விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க, கட்டில் சுகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். மொத்தத்தில் அயன சயன போகத்தில் அற்புதமான நாட்ட முடியவர்கள் இந்த பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருந்தால். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். நம்ம இதில் சொல்கிறது எல்லாமே சுக்கரன் புதன் எந்த பாவத்தில் இருந்தாலும் அது ஜாதகருக்கு நன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது அழகாலும் சரி, வசீகர தன்மையாலும் சரி, ஜாதகரால் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் இருக்குன்னா அது இந்த சுக்கரனும் புதனும் ஒரு ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அதனுடைய தன்மையை ஜாதகரால் அனுபவிக்காமல் போக முடியாது அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கரனும் புதனும் ஆட்சியா இருந்து, உச்சமா இருந்து, நீசமா இருந்தா, வக்ரமா இருந்தா, அதனுடைய தன்மைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவை பொதுவான தகவல் தான். உங்க ஜாதகத்துல மற்ற கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.